போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்களின் ஆட்சி இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்க லெசன். நம்ம ஆல்ரெடி வந்து 6th, 7th, 8th இருக்க டிஎன்பிசி சிலபஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்ன லெசன்லாம் படிக்கணுமோ அந்த லெசன்லாம் வந்து நம்ம டீச் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு தரேன். ஸோ அதேமாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அது மூலமா வந்து நீங்கள் ஆட் ஆகிடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் அதுக்கப்புறம் டிஎன்பிசி ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் வழியாக வரும். ஸோ ஓகே, இந்த லெசனில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனில் வந்து அரசாங்கங்களின் அமைப்பு, அதாவது எந்தெந்த மாதிரி அரசாங்கம்லாம் இந்த உலகத்தில் வந்து இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த மாதிரி மக்களாட்சிலாம், அதாவது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் வந்து எப்போ கட்டப்பட்டது, ஸோ யாரால் கட்டப்பட்டது, அதுக்கப்புறம் முதல் தேர்தல் வந்து இந்தியாவில் எப்போ நடைபெற்றது, ஸோ ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றவங்க யார், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது மன்னராட்சியா மக்களாட்சியா, ஸோ எந்த மாதிரி தேர்தல் முறைகள்லாம் வந்து நம்ம நாட்டில் அதாவது வந்து பின்பற்றினாங்க. ஸோ அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறைகள் வந்து பின்பற்றியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதாவது உலகில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய கண்ட்ரிகள் இருக்குது. ஆனால் நிறைய கண்ட்ரிகள் அதாவது நம்ம எப்பயுமே வந்து புக்கில் இருக்கிறது வந்து லைன் பை லைன் படிக்கிறத விட என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது உலகத்தில் வந்து எத்தனை கண்ட்ரிகள் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள்லாம் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்களாட்சியை தான் விரும்புகிறாங்க. அதாவது இந்த அரசாங்க அமைப்புகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 6, அதாவது வந்து இந்த உலகத்தை வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஆட்சி புரிகிறாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசாங்க அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 விதமாக இருக்குது. அதாவது வந்து மக்களாட்சி, சர்வ அதிகாரம், குடியரசு, உயர் குடியரசு, முடியாட்சி. ஸோ இந்த மாதிரி 6 விதத்தில் வந்து இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 6 விதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மூலைகளையுமே வந்து ஒரு அரசியல், அதாவது வந்து அரசாங்கம் வந்து அமைச்சு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அவங்க வந்து சேவை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதில் இருக்கிறது ஒன்றும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது உயர்குடியாச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உயர்குடியினரால் நடத்தப்படும், அதாவது வந்து உயர்குடியினர்னு இருப்பாங்க. ஸோ அவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து எலிசபெத் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ ராணி அவர்கள், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உயர்குடியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அதை வந்து நடத்த முடியும், அதாவது வந்து அரசாங்கத்தை வந்து அமைச்சு நடத்த முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து, ஸ்பெயின், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்கலாம். அதுக்கப்புறம் முடியாச்சு, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பூட்டான், ஓமன், கத்தார். ஸோ இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நபர் இருப்பாங்க, அதாவது வந்து ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலே வந்து, அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் மாதிரி இருப்பாங்க, அதாவது வந்து மன்னர் மாதிரி ஒரு அரசியல், அதாவது வந்து ஒரு மன்னர் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுட்டு வரும்ன்றது தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் ஆட்சி, அந்த தனிநபர் ஆட்சினா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, அதாவது தனிநபர் ஆட்சின்னும்போது இந்த வடகொரியா, சவுதி அரேபியாலாம் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ வடகொரியான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதிபர் இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். கண்டிப்பாக அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மறக்காது. ஸோ தனிநபர் ஆச்சுன்னா முழு அதிகாரமுமே தனிநபர்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாட்டு ஃபுல்லாகவே ஒரு தனிநபர் சொல்கிறது மட்டும்தான் வந்து அவர் சொல்கிறது மட்டும் நடைபெறும். ஸோ அவர் கண்ட்ரோலில் தான் முழுமையாகவே இருக்கும். ஸோ சிறு குழு ஆட்சின்னும் போது பார்த்திங்கன்னா அதாவது மக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களால் ஒரு நாட்டையே ஆள்றது வந்து பார்த்திங்கன்னா சிறு குழு ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனா, வெனிசுலா, ஸோ இந்த நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழு ஆட்சி, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களால் நாட்டையே வந்து ஆள்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மத குருமார்களின் ஆட்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டிக்கன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கடவுள் பெயரால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நாட்டில் வந்து அதாவது வந்து கோயிலில் வந்து இருப்பாங்கள்ல, ஸோ இந்த எப்படி சொல்லுவாங்க அந்த பூஜைலாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கடவுள் பெயரால் சொல்லி
முனிவர்கள் மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி புரியுது தான் வந்து பார்த்திங்கன்னா மதகுருமார்களின் ஆட்சி. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த வாட்டிகன் சிட்டின்னு. மக்களாட்சினா என்ன? அதாவது மக்களாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மக்களாட்சி தான் நடக்குது. ஸோ அமெரிக்காலேயும் வந்து அதுதான், ஸோ ஃப்ரான்ஸ்லேயும் வந்து மக்களாட்சி தான். ஸோ இந்த மக்களாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபராக இல்லாமல், அதாவது ஒரு நாடுனா அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே வந்து அதில் வந்து ஒரு பங்கேற்று, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பவருன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் மக்களாட்சியில். ஸோ அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள், அவங்களுக்கான அடிப்படை கடமைகள், ஸோ இந்த மாதிரி வந்து பல வகைகள் இருக்கும். ஆனால் அதாவது குடியரசுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியாவிலலாம் கண்டிப்பாக பின்பற்றுறாங்க. குடியரசுனா என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதி, அதாவது எம்எல்ஏ எம்பிஸுக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு பண்ணுறோம், பட் அவங்க தான் வந்து சட்டங்கள்லாம் வந்து ஏற்றுறாங்க. ஸோ மக்கள் வந்து சட்டங்களை வந்து ஏற்றலை. அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான உறுப்பினர்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கான உரிமை நம்ம கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சட்டம் வேணும், மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களால் மட்டும்தான் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஆனால் நேரடி மக்களாட்சி, அதாவது மக்களாட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் கூட மக்களால் தான் அதாவது வந்து இயற்றப்படும். அது வந்து நேரடி மக்களாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த அதாவது நேரடி மக்களாட்சி எந்த இடத்துல நடக்குது, மறைமுக மக்களாட்சி எங்கே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நேரடி மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த குடியரசுன்ற சொல் வந்து எங்கேருந்து வந்துச்சு. ஸோ எப்பயும் போல முக்கால்வாசி சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இதுவும் வந்து லத்தீன் சொல் தான். ஸோ பொது ஆண்டுக்கு முன் 500, அது வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோம் நாட்டில் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசு ரிப்பப்ளிக்ன்றது வந்து முதல்ல வந்துச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல ரொம்ப வாட்டி அதாவது 6th இதே தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 1949 வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிச்சு. ஸோ ஒரு 2 வந்து மக்கள் பார்வை, பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அதை பார்த்து இதில் இருக்க நிறை குறைகள், அதாவது நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி ஒரு 2000 முறைக்கு மேலே திருத்தி, அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக ஜனவரி 26, 1950 மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜனவரி 26 நம்ம குடியரசு நாடாக மாறணும். ஸோ அன்றைக்கி தான் வந்து குடியரசு தினமும் வந்து கொண்டாடுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களாட்சின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குடியரசுன்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன், ஆனால் மக்களாட்சின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, அதாவது குடியரசுன்னா லத்தீன், அதாவது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்ல போகிறோம். இப்போ சொல்கிறது அதாவது இப்போ நம்ம குடிச்சிட்டு வெளியே போயிருந்தால் போலீஸ்காரங்க வந்து லத்தி வச்சு அடிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து சும்மா அடிக்க போகிறது கிடையாது. நீங்கள் குடிச்சிட்டு போய் ரோட்டில் யாராவது கலாட்டா பண்ணிங்கன்னா லத்தியை வச்சு அடிப்பாங்கன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக மறக்காதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாமில். ஸோ அதேமாரி மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம், அதாவது இப்போ இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்த மாதிரி சக மனுஷனே வந்து மனுஷனாக வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ ஏழையை வந்து ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இனம் வேறுபாடுன்னு சொல்லி பிரிஞ்சு இல்லாமல், ஸோ எல்லோரும் வந்து ஒற்றுமையாக மனிதன்ற மாதிரி இப்போ இருக்க மக்கள் வந்து பெரும்பான்மையோடு வாழ்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அப்படி வாழ்கிறது கிடையாது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா மக்களாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து கிரேக்க மொழியிலேருந்து வந்துச்சுன்றது உங்களுக்கு மறக்காது. ஸோ எக்ஸாமில் ஞாபகம் வர்றதுக்கு தான் இது நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம டைரெக்டாகவே நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் நிறைய படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் படிக்கும்போது லைட்டாக மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட சொல் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் லத்தீன் இப்படியே வந்துட்டுருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ஞாபகம் வரும். ஸோ அன்றைக்கி நம்ம படித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மக்களாட்சினா என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அதிகாரம் வந்து மக்கள் கையில் தான் இருக்கும்ன்றது இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெளிவாகவே வந்து உரத்தும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்த மக்களாட்சின்றது வந்து எங்கே எப்படி வந்து உருவாச்சுன்றது பார்த்திங்கன்னா, அதாவது மக்களாட்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 20 வந்து இல்லை, அதாவது வந்து ஒரு கிராமத்துக்கிட்டையும், அதாவது ஒரு இந்தியான் இருக்குன்னா ஒரு திட்டம் கொண்டு வராங்க இல்லைனா வந்து ஒரு அதிகாரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்கன்னா, அதாவது சிட்டியில் இருக்க பீப்புள்ஸுக்கு மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடுனா சென்னையில் இருக்க மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? ஒரு குட்கிராமத்துக்கும் அந்த அதிகாரம் வந்து செயல்படுத்தினா தான் வந்து உண்மையான மக்களாட்சின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி.
ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மக்களால் மக்களுக்கு, அதாவது வந்து மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி வந்து மக்களாட்சின்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது வந்து அங்கே இருக்க வந்து அதிபர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசு இந்த வார்த்தைகள் வந்து யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ஸோ குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்கலாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களாட்சியினோட, அதாவது வந்து எப்படிலாம் வந்து இதெல்லாம் என்னென்ன நன்மைகள் தீமைகள்ன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது மக்களாட்சி தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது சுதந்திரமாக இருக்கும், 18 வயது நிறைந்து இருந்தால் எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள்னு பாருங்கள். ஸோ சோழர் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல், அதே அப்போயே வந்து ஒரு நேர்மையான நம்மளு, அதாவது வந்து நம்மளை நடத்தக்கூடிய நேர்மையானவர்களை அப்போவே தேர்ந்தெடுக்கிறதுக்கு குடைவோள முறைன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது வந்து ஒரு பாத்திரம் மாதிரி, அதாவது ஒரு பானை மாதிரி வச்சுக்கோங்க, அந்த பானையில் வந்து எடுத்து போட்டு அதிலேருந்து எடுத்து யார் வருதோ அந்த மாதிரி அப்போவே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் இருக்காங்கன்னு. ஸோ இந்த காலத்திலும் நம்ம வந்து ரொம்ப நேர்மையானவங்களுக்கு நம்மளோட வாக்கை வந்து செலுத்தி நம்மளுக்கான பிரதிநிதித்தை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றது தான் இந்த லசனோட முக்கிய கருத்தே. ஸோ இந்த லசனில் இருக்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மக்களாட்சின்னும் போது நாடாளுமன்ற மக்களாட்சி, அதாவது அதிபர் மக்களாட்சி, அதாவது எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாடாளுமன்றம்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்குது. ஸோ நாடாளுமன்றம்ன்றும் போது நம்ம வாக்காளர், ஸோ நம்ம வாக்காளர் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம், அதாவது நிர்வாகம்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இப்போ சேவை புரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நிர்வாகம் தான். ஸோ அவங்க எல்லாமே மக்களுக்கு தேவையான சேவைகளை தான் செய்ய போகிறாங்க. அந்த சேவையை செய்ய சொல்கிற கட்டளை போடுறவங்க எம்எல்ஏஸ். ஸோ அந்த எம்எல்ஏஸை நம்ம தேர்ந்தெடுத்தவங்க நம்ம தான். ஸோ மக்களாகிய நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்தோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஓட்டு வந்து அதிகாரம் படைச்சதுன்றதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் வந்து ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதிபர் அரசாங்க முறைனா என்னென்னு பார்க்குறாங்க. அதாவது அமெரிக்காவில் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஜோ பைடன், அதுக்கப்புறம் ட்ரம்ப். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த அளவுக்கு போட்டி இருந்துச்சுன்னு, ஸோ அதெல்லாம் வந்து அதிபர் ஆச்சு. ஸோ ஃப்ரான்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாக்காளர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் சட்டமன்றம் ரெண்டுத்தையுமே அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அதிபர் ஆட்சியில், அதுக்கப்புறம் மக்களாட்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அதாவது மறைமுக மக்களாட்சினா பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தானே ஒரு பிரதிநிதியை, அதாவது வந்து நம்ம தேர்தல் போட்டு ஒரு பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு தேவையான சேவை செய்கிறாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரடி மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடக்கும். மறைமுக மக்களாட்சி வந்து இந்தியா, அமெரிக்கா இந்த இடத்துலாமே வந்து மறைமுக மக்களாட்சி தான். ஸோ இந்த பாராளுமன்றம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்போ கட்டினாங்க, இது வந்து யார் கட்டினாங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை, சமதர்வம், அதாவது வந்து மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ நம்ம இந்த பாலிட்டியில் 6th பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட முன்னுரை, அதாவது வந்து பிரியாம்பல்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்தியராகிய நம்ம எல்லாம் ஒற்றுமையாக வாழணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மார்க்கை விட இந்த லெசனில் நம்ம புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மக்களாட்சின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்துன்றது நேரடி மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்துன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி. ஸோ இங்கே வந்து நேரடி மக்களாட்சியில் வந்து நேரடியாக மக்கள் பங்கேற்பாங்க. மறைமுக மக்களாட்சியில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவங்கள் அவங்க தான் வந்து பங்கேற்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க, அதாவது நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கும், அதாவது லோக்சபா, கீழவை, மக்களவை. ஸோ இது மூணுமே ஒன்று தான். ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து லோக்சபானாலும் கீழவைனாலும் மக்களவைனாலும் ஒன்று தான். அதேமாதிரி ராஜ்யசபா, மேலவை, மாநிலங்களவை. ஸோ இது மூணும் வந்து ஒன்று தான். ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது முடிந்த அனைவருக்குமே வந்து தேர்தல், அதாவது ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் மூலமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு, அதாவது வந்து பெரும்பான்மையாக வந்து நம்ம பிரதிநிதியை தேர்ந்தெடுப்போம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 543 MP தான். பட் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், அதாவது
தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, குரூப் ஃபோரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதாவது வந்து எம்பிசி எவ்வளோ பேர்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் 545 போட்டிருப்பாங்க, அதோட ஆன்சர் வந்து 543 தான். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க வந்து 543 பேர் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது 1912-13 வந்து புதுடெல்லியில் இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை கட்டுறதுக்கான பிளான் வந்து போட்டிருக்காங்க, அதாவது எட்வன்றவர். ஆனால் அதை ஆரம்பிச்சது, அதாவது கட்ட ஆரம்பித்தது வந்து 1921 வந்து கட்ட ஆரம்பித்து 1927 வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தேர்தல் முறைகள்லாம் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, அதாவது ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1919 வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் போர்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, சீர்திருத்தங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த எலெக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து இங்கே நீதி கட்சி வந்து வென்றிருக்கும் ஸோ தமிழகத்தில். ஸோ அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல் தேர்தல் வந்து எப்போ நடைபெற்றது, ஸோ 1952 பிப்ரவரி 21. ஸோ அந்த தேதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து முடிவுற்றுது. ஸோ மொத்தமாக 489 இடங்களில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதில் 364 இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டிருக்காரு. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க மாதிரி 1920 வந்து முதல் தேர்தல் வந்து நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதால் வந்துன்னு பார்த்திங்கன்னா அந்த 1919 ஜேம்ஸ் போர் தீர்த்தத்தால் தான். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட முதல் தேர்தல். ஸோ அதோடு வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மக்களாட்சியை வந்து இந்தியாவில் எந்த மாரிலாம் கொண்டு வர்றதுக்கான சவால்கள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வியின்மை, வறுமை, பாலின வேறுபாடு, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜாதி, மதம், ஊழல், அரசியல், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மக்களாட்சியை கொண்டு வர்றதுக்கான தடைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி தான் வந்து நம்ம இந்த மக்களாட்சியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கஷ்டம்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.